அன்பர்கள் வணக்கம். நான் உங்களை செஃப் சவுலோ நீங்கிற கேட்ரிங் ஃபேமிலி சார்பாக எல்லாரும் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் வருது. என்ன பார்த்தீங்கன்னா, பெப்பர் ரசம், அதாவது நல்ல மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம். நம்ம ஆர்டினரியாக பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணுறோம். சளி தொல்லைக்கு தலைகரத்துக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். யாராவது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற சிம்பிளை டச் பண்ணி ஆல்னு கொடுத்து செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ ரெசிபி அப்படின்னு நம்ம பார்ப்போம். பெப்பர் ரசம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 300 வரைக்கும் பண்ணுறோம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடானதுமே 1/2 லிட்டர் ஆனதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் எண்ணெய் எண்ணெயாக இருந்தாலும் விட்டுக்கலாம், தேங்காய் எண்ணெய் இல்லை வந்து சன்ஃப்ளவர் எண்ணெய் இதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விட்டு வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் கொஞ்சமாக வந்து கடுகு தாளிப்பு போட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவில் கடுகு நல்லா போட்டது பாருங்கள். கடுகு அப்படி வெடித்து வர டைமில் தான் கொஞ்சமாக காஞ்ச மிளகு, அதாவது வத்தல் மிளகு தாளிப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு நல்லா போட்டி வருது. நம்ம போட்ட வத்த மிளகு கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவில் ஜீரகம் தாளிப்பு போட்டுக்கிறேன். ஜீரகம் நல்லா போட்டு நல்லா கொட்டி வருது பாருங்கள். அப்படியே 300 கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவில் பூண்டு எடுத்து சதைச்சு வச்சுட்டு அந்த பூண்டு நாயில் தட்டி லைட்டாக வதக்கி விடுறேன். நான் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவில் தக்காளி எடுத்து கியூப் சைஸ், அதாவது கட்டம் கட்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து 300 நீங்கள் ஒரு 50 பண்ணுறீங்கன்னா 1/2 கிலோ அந்த அளவு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். தக்காளியை சேர்த்து வதக்கிறேன். தக்காளி வதக்க போட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பில கழுவி வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மனத்துக்கு வேண்டி வெள்ளை மிளகு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் பச்சை மிளகு எடுத்து எல்லாமே சேர்த்து இதை போட்டு வதக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான கல் உப்பு போடுறேன். நான் ஏற்கனவே சொன்னது இங்கே பார்த்தீங்கன்னா பூண்டு கூட வந்து ஒரு 1/4 கிலோ அளவு ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். இல்லை பெப்பரம் வந்து ஜாஸ்தியாக போட போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சளி தொல்லைகள் மாறுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான கல் உப்பு போட்டு அந்த கலரை போட்டு தக்காளி போட்டு 5 நிமிஷம் ஆகுது. இந்த மசாலா போட முன்னாடி தக்காளி எந்த அளவு வதங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 80% வதங்க. தக்காளி நல்லா குழந்து போகக்கூடாது, பச்சாட்டை இருக்கக்கூடாது, கல் மாதிரி இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட அது கொஞ்சமாக வந்து மேஷ் ஆகி வரணும். அந்த கண்டிஷன் வர நம்ம இது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலாம். அது வரை இதை வதக்கிங்க வேண்டியது. இப்போ கிட்டத்தட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வருது பாருங்கள். ஒரு 1-2 அங்கிங்கு இடையிடையே நல்ல குழையாமல் இருக்கிறேன். அதுக்கு நான் வந்து இந்த ஆப்பை வச்சு அதுக்கிட்ட இப்படியே நல்லா அமுக்கி ஓட்டுவேன். இப்போ தக்காளி நான் சொன்ன மாதிரி நல்லா மேஷ் ஆகிரு பாருங்கள். தக்காளி கிடக்கிறது தெரியுது, ஆனால் வந்து அது முழுசாக இல்லை, நல்லா குழஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஆர்டினரி மசாலா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட போகிறோம். தேவையான கொஞ்சம் ஒரு 25-30 கிராம் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஒரு 10 கிராம் அளவில் மட்டும் நான் வத்தல் பொடி சேர்க்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகு போட்டு வரோம், இது வந்து நல்ல மிளகு ஜாஸ்தி போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். அப்படி அதே மாதிரி கொஞ்சமாக இப்போ ஒரு 10 கிராம் அளவில் மல்லி பொடியை சேர்த்துக்கிறேன். ஜீரக பொடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவில் சேர்க்கணும். இப்போ நம்ம இன்னும் மெயின் இன்க்ரீடியன்ஸு நல்ல மிளகு பொடி சேர்க்க போகிறோம். நயக்கரை சொல்லி இருந்த மாதிரி பெப்பர் ரசம் இப்போ ஒரு 300 ஒரு 150 கிராம் அளவு போதும். நம்ம இது வந்து பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுறதுனால கிட்டத்தட்ட 300 கிராம் அளவில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 கிராம் அளவில் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலாசும் சேர்த்து நான் நல்லா ஒரு 2-3 மணி வதக்கிருக்கிறேன். இப்போ தேவையான புளி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவில் புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். புளி தண்ணி விட்டு நல்லா லூஸ் பண்ணிடுறேன். இல்லை இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிறதோட நல்லா கொதிக்கணும். இப்போ மசாலையும் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக வந்து பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்து இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும்.
கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்க அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் நான் சாதா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணீர் ஆகிட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட கொதிக்கிற அந்த கண்டிஷன் வந்து பாருங்க. அது ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாது. இப்படி மசங்கட்டி வர டைமில் ஒரு 95% அது நல்லா கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வரம்பில் இறக்கிறேன். அதுக்குள்ளாடி நான் ஒரு 1/4 கிலோ அளவில் கொத்தமல்லியில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியில் தூவிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ல அப்படியே அடுப்புலேருந்து கீழே இறக்கி வேண்டிய நான் இறக்கு நம்பர் கொதிக்க முன்னாடி அடுப்புலேருந்து கீழே இறக்கணும். இப்போ நான் இறக்குறது சொன்னது போல் இந்த கொத்தமல்லியிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்ம இறக்க வேண்டிய கண்டிஷன் ஆகிட்டு நல்லா பசங்கட்டி வந்துருக்கு. கொதிக்க வேண்டிய அந்த கண்டிஷன் ஆகிட்டு இப்போ அடுப்புலேருந்து நான் இந்த ரசத்தை கீழே இறக்குறேன். இப்போ ரொம்ப பர்ஃபெக்டான ரசம் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இருக்கிற சொன்ன மாதிரி அந்த நல்ல மிளகுக்கு அந்த எஃபெக்ட் அப்படியே தெரியுது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக பண்ணுறவங்க இப்போ 10 பேர் 5 பேர் பண்ணுறவங்க அதுக்கு தகுந்த வர இப்போ குவான்டிட்டி நான் 300 பேருக்கு 3 கிலோ தக்காளி 3/4 கிலோ பூண்டு கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு மேலே நல்ல மிளகு அந்த மாதிரி போட்டோன்னா நீங்கள் இதை வந்து கால்குலேஷன் பண்ணி 50 கிராம் 25 கிராம் அந்த அளவுக்கு போட வேண்டியிருக்கு. அப்படி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது சொன்னது போல சளி தொல்லைக்கு தலையாவலி மாறுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது தேவை இருந்தால் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கூட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய். தேங்க்யூ.